ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த வாரம் தங்க விலை எப்படி இருக்கும், ஸோ எந்தெந்த நாட்கள்லாம் விலை கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த நாட்களில் விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது, எந்த மாதிரியான எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் நம்ம கவனிக்கணும் அப்படின்ற பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ கோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு அவுன்ஸ்க்கு வந்து 2052 டாலரில் வந்து முடிஞ்சிருந்துச்சு. அதுவே நம்ம ஒரு காசுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து 5880 ரூபாயில் முடிஞ்சிருந்துச்சு. இதுவே நம்ம சில்வர் பிரைஸ்னு சொல்லி பார்க்கும்போது 24.1 டாலர் ஒரு அவுன்ஸ்ல இருந்து முடிஞ்சிருந்துச்சு. அதுவே நம்ம ஒரு காசில் வந்து 80.5 ரூபீஸ் ஒரு கிராமில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கோல்ட் ப்ரைஸ் வந்து லாஸ்ட் வீக் நம்ம ஆல்மோஸ்ட் சொன்னதை விடவே வந்து ஜாஸ்தியாக தான் வந்து மார்க்கெட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 5830 வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் ஆனால் வந்து அதை விட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆன சுச்சுவேஷனில் தான் ட்ரேடிங் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஓவராலாக ஒன் வீக்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5785 ரூபாயிலிருந்து 5880 ரூபாய் வரைக்கும் வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து சென்னை மார்க்கெட்லேயும் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திங்கட்கிழமை எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடே. ஸோ எந்த ஒரு ட்ரேடிங் செஷன்லையுமே வந்து எந்த ஒரு மூமெண்ட்டுமே இருக்காது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ட்ரேடிங் ஹாலிடே. ஸோ மண்டே வந்து நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் நம்ம வந்து டியூஸ்டே சொல்லி பார்த்தோம்னா யூரோ, அதுக்கப்புறம் வந்து யூகே ட்ரேடிங் செஷன்லாம் வந்து கிறிஸ்மஸ் பேங்க் ஹாலிடேனால வந்து எந்த ஒரு மூமெண்ட்டுமே இருக்காது. அதுவே நம்ம வந்து யூஎஸ் எக்கனாமிக் டேட்டா பொறுத்த வரைக்கும் வந்து ஸோ ஃப்ளாட்டான ஒரு மோடில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டேட்டாவுமே வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டைம் என்ன வந்துச்சோ அதே தான் வந்து இந்த தடவை ஃபோர் ஸ்காட்ஸ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பெரியதோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ மோஸ்ட்லி இந்த ஃப்ரைடே இன்றைக்கி வந்து ப்ரைஸில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ இதே தான் வந்து போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, மேபி கொஞ்சம் ட்ராப் ஆகலாம். இதுக்கடுத்து நம்ம வந்து புதன்கிழமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த ஒரு எக்கனாமிக் டேட் ட்ரேடிங் செஷனுமே வந்து மேஜராக எந்த ஒரு எக்கனாமிக் டேட்டாவுமே இல்லை. ஸோ வெனஸ்டே பொறுத்த வரைக்கும் வந்து ட்ரேடிங் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து 2050 டாலர்லேருந்து ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு 2030 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு ஸ்லைட் ட்ராப் நடக்கலாம் அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதுக்கடுத்து நம்ம வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா எல்லா யூஎஸ் எக்கனாமிக் டேட்டாமே வந்து ஒரு பாசிட்டிவான மோடில் தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸப்ட் வந்து இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் ரிப்போர்ட். ஸோ இந்த இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் மட்டும்தான் வந்து ஒரு 2000 ஜாப்ஸ் வந்து அதிகமான ஒரு ஃபோர்காஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஹோம் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாசிட்டிவான வந்து ஒரு எக்கனாமிக் டேட்டால் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூகே ட்ரேடிங் செஷனில் மேஜராக எந்த ஒரு டேட்டாவுமே இல்லை. ஸோ இது ஃபோர்காஸ்டில் கொடுத்துருக்க மாதிரியே வந்துச்சுன்னா தேர்ஸ்டே வந்து நம்ம ஒரு ப்ரைஸ் ட்ராப் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் டேயோட ப்ராஃபிட் புக்கிங் ப்ளஸ் நெக்ஸ்ட் டேவோட பாசிட்டிவ் டாலர் இண்டெக்ஸ்னு சொல்லி தேர்ஸ்டே வந்து ஒரு மைல்டான ட்ராப் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதுக்கடுத்து நம்ம வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா யூகே எக்கனாமிக் டேட்டா வந்து ஓரளவுக்கு ஃப்ளாட் இல்லைனா வந்து பாசிட்டிவ், ஒரு சிலது வந்து ஃப்ளாட்டான ஃபோர்காஸ்ட்டில் இருக்குது, ஒரு சிலது வந்து பாசிட்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரீசனால் வந்து யூகே ட்ரேடிங் செஷனில் கோல்ட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஏன்னா ப்ரீவியஸ்லியோட ட்ராப் வந்து காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இன்க்ரீஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் இந்த யூஎஸ் ட்ரேடிங் செஷன்னு சொல்லி பார்த்தோம்னா டேட்டா வந்து நெகட்டிவ் மோடில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஃபோர்காஸ்ட்டில் கொடுத்துருக்க மாதிரியே வந்துச்சு அப்படின்னா டாலர் இண்டெக்ஸ் வந்து வீக் ஆகி கோல்ட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, தேர்ஸ்டே பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ரிமைனிங் 3 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ளாட்டான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து தெரியுது. ஸோ ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா 2020 டாலர் ஒரு அவுன்ஸ் வந்து 2060 டாலர் ஒரு அவுன்ஸ் வரைக்கும் வந்து ட்ரேடிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ்க்குள்ளே வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகும்ன்றது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நம்ம ஒரு காசுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5820 ரூபா ஒரு கிராம்லேருந்து 5910 ரூபா ஒரு கிராம் வரைக்கும் போகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ்க்குள்ளே வந்து நாளையோட நெக்ஸ்ட் வீக்கோட மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்றது தான் வந்து எதிர்பார்ப்பு. ஸோ எப்படி ஆக்சுவலி இந்த டேட்டா வருது, அதன் அடிப்படையில் எப்படி ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு டீட்டெயில் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.